The heights of 500 students are normally distributed with the mean 68 inches and standard deviation 3 inches. How many students have height A greater than 72 inches, B less than or equal to 64 inches, C 65 and 71 inches? பயிற்சி 7.3 கணக்கு நம்பர் 8. 500 மாணவர்களின் உயரமானது இயல் நிலை பரவலில் சராசரியாக 68 அங்குலமும் அதன் திட்ட வழக்கம் 3 அங்குலமாக கணக்கிடப்படுகிறது. ரோமன் லெட்டர் 1. 72 அங்குலத்திற்கும் அதிகமாக. ரோமன் லெட்டர் 2. 64 அங்குலத்திற்கும் குறைவாக. ரோமன் லெட்டர் 3. 65 மற்றும் 71 அங்குலத்திற்கும் இடைப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுக. பயிற்சி 7.3 எட்டாம் கணக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கணக்கு மாதிரியே தான் இருக்குது, மாடல் அதே தான். இந்த கணக்கில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 மாணவர்களுடைய சராசரி உயரம், 500 ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆவரேஜ் ஹைட், மீன் ஹைட்டு வந்து 68 இன்ச்சஸ் 68 அங்குலங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட வழக்கம் வந்து 3 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் 3 அங்குலங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு, அப்போது 500 பேர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் 72 அங்குலங்களுக்கு அதிகமாக, 72 இன்ச்சஸுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஹைட் கிரேட்டர் தேன் 72 இன்ச்சஸ் எத்தனை பேர், 72 அங்குலத்திற்கும் அதிகமான உயரம் கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிலே செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா 64 இன்ச்சஸுக்கு குறைவாக உயரமுடைய மாணவர்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூணாவது பார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 65 அங்குலத்திற்கும் 71 அங்குலத்திற்கும் இடைப்பட்ட உயரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கைன்னு சொல்லி மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். எக்ஸ் என்பது இயல் நிலை மாறி என்க, லெட் எக்ஸ் பி த நார்மல் வேரியபிள், இஜெட் என்பது திட்ட இயல் நிலை மாறி ஆகிரும், அதாவது இஜெட் இஸ் த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிள்னு வந்துடும். கணக்கில் கொடுத்துருக்கிறது வந்து என்ஆஃப்எஸ் வந்து 500 500 சராசரி மீன் மியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 68 கொடுத்துருக்காங்க. திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்மா வந்து 3. ஸோ நமக்கு தெரிஞ்ச இஜெட்டோடைய ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது வந்து 72 இன்ச்சஸுக்கு மேலே மாணவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு, சான்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஹைட் மோர் தேன் 72 இன்ச்சஸ் அதை முதல்ல பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸோட வேல்யூ 72 அப்ளை பண்ணோம்னா இஜெட் ஈக்குவல் டு 72 மைனஸ் 68 பை 3. 72 மைனஸ் 68 எவ்வளோப்பா 4, 4 பை 3 1.33 கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு பி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தேன் 72 பார்க்குறதும் பி ஆஃப் இஜெட்டு கிரேட்டர் தேன் 1.33 பார்க்குறதும் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதுக்கு உண்டான படம் போட்டிருக்கிறோம். மிடில் சென்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 68 இஜெட் அந்த இடத்துல 0 68க்கு வலது பக்கத்தில் தான் நமக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 72 இருக்கும். அதே பிளேஸில் இஜெட்டோட வேல்யூ 1.33. ஸோ நமக்கு வந்து 1.33 விட கிரேட்டர், 72 இன்ச்சஸ் விட கிரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதை ஷேர் பண்ணி காமிச்சிருக்கோம். படத்தில் இருந்து நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய ஏரியான்னு பார்க்கும்போது பி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தேன் 1.33. இதை எப்படி எழுதலாம், 0 டு இன்ஃபினிட்டி அந்த ஏரியாவை முதல்ல கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி எழுதுறோம், பி ஆஃப் 0 லெஸ் தேன் இஜெட் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி மைனஸ் இந்த எம்டி ஸ்பேஸோட ஏரியான்னு சொல்லும்போது என்னப்பா வரும், 0 டு 1.33. ஸோ அதை எப்படி எழுதலாம், பி ஆஃப் 0 லெஸ் தேன் இஜெட் லெஸ் தேன் 1.33 எழுதலாம். பி ஆஃப் 0 லெஸ் தேன் இஜெட் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி அப்படின்னா படத்தில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மியூ அதாவது இஜெட் ஈக்குவல் டு 0க்கு ரைட்டில் இருக்கக்கூடிய ஃபுல் போர்ஷன் வரும், அதாவது 0.5 கிடைக்கும். மைனஸ் டேபிளில் திட்ட இயல் நிலை மாறி அட்டவணை ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிளில் இருந்து 1.33 வேல்யூ, நார்மல் டேபிளில் 1.33 உண்டான வேல்யூ 0.4082 0.5லேருந்து இதை மைனஸ் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 0.0918 கிடைக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஹைட் கிரேட்டர் தேன் 72 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லும்போது
எழுபத்தி ரெண்டு அங்குலத்திற்கும் அதிகமான உயரம் கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் 500 × 0.0918 இது எப்படி வந்துச்சு? நம்ம அஞ்சாவது செம்மில் பார்த்தது போல் பிஆஃப்ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் அப்படின்னு சொன்னால் என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு பிஆஃப்ஏ இன்ட்டு என்ஆஃப்எஸ் இந்த ஃபார்முலா அப்படி தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இப்போ 500 × 0.0918 அப்படின்னு சொல்லும்போது 45.9 கிடைக்குது. மாணவர்களோட எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறனால இது அப்ராக்சிமேட் பண்ணானாக்கா 46. அப்போது 72 இன்ச்சஸுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரம் இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 46 பேர், 46 ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிஆஃப்எக்ஸ் லெஸ் தேன் 64 பார்க்கணும். அதாவது 64 அங்குலத்திற்கும் குறைவாக உள்ள மாணவர்களோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஹைட்டு லெஸ் தேன் 64 இன்ச்சஸ் பார்க்குறதுக்கு பிஆஃப்எக்ஸ் லெஸ் தேன் 64 கேல்குலேட் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 64 அப்ளை பண்ணால் இஜட் ஈக்குவல் டு 64 − 68/3, அதாவது −4/3, இஜட் ஈக்குவல் டு −1.33 கிடைக்கிது. அப்போ நமக்கு பிஆஃப்எக்ஸ் லெஸ் தேன் 64 பார்க்குறதுங்கிறது எதுக்கு ஈக்குவலாகிருதுப்பா? பிஆஃப்இஜட்டு லெஸ் தேன் −1.33 ஈக்குவலாகிருது. அதை வச்சு படம் போட்டோம்னா வழக்கம் போல் மிடில் எக்ஸ் ஈக்குவல் டு மியூ, தட் இஸ் 68 இங்கே, இஜட் ஈக்குவல் டு 0, −1.33 லெஃப்ட் சைடில் வருது. ஏன்னா 64 வந்து 68க்கு முன்னாடி தான் வருங்கிறனால. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 64னா அந்த இடத்துல இஜட் ஈக்குவல் டு −1.33 போட்டிருக்கோம். அதுக்கும் குறைவான அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஷேர் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஸோ அந்த டயக்ராம்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய ஏரியான்னு பார்க்கும்போது, நிகழ்தகவு ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது பிஆஃப்இஜட் லெஸ் தேன் −1.33. மறுபடியும் டயக்ராமுக்கு போகிறோம் இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு. பிஆஃப்இஜட்டு லெஸ் தேன் −1.33 அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0 வரைக்கும் உண்டான இந்த ஆஃப் போர்ஷன், அந்த ஏரியாவிலேருந்து இந்த எம்டி ஸ்பேஸ் −1.33 0 வரைக்கும் உண்டான இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஷேடட் ரீஜின் கிடைக்கும், நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பளவு கிடைக்கும். அதை எப்படி எழுதுறோம்? −∞ <0 அதுக்கு உண்டான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி முன்னாடி பி போட்டிருக்கோம். மைனஸ் இதே போல் −1.33 அதிலிருந்து 0 வரைக்கும் உண்டானது அப்படின்னு சொல்லும்போது பிஆஃப் −1.33 <0 பிஆஃப் −∞ <0 வேல்யூ ஏற்கனவே நம்ம பார்த்தது போல் 0.5 மைனஸ். இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு மாற்றும்போது பிஆஃப் 0 <0 1.33 எழுதிக்கலாம். ஸோ போன ஸ்டெப்பில் என்ன வந்ததோ அதே போல் தான் இங்கேயும் வந்திருக்கு. அதனால் இதுக்கும் டேபிள் வேல்யூ அதே 0.4082 தான். 0.5லேருந்து மைனஸ் பண்ணும்போது 0.0918 தான். ஸோ அப்போ இங்கேயுமே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஹைட் லெஸ் தேன் 64 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 64 அங்குலத்திற்கும் குறைவான உயரம் கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து அதே ஆன்சர் தான், 500 × 0.0918 போடும்போது 45.99 கிடைக்குது. அதாவது அப்ராக்சிமேட்டாக 46. அப்போ 64 அங்குலத்திற்கும் குறைவான உயரம் கொண்ட மாணவர்களோட எண்ணிக்கை எத்தனைப்பா? 46. அடுத்து நம்ம தேர்ட் கேஸ் பார்த்தோம்னாக்கா பிஆஃப் 65 <0 x 71 என்னன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 65 இருந்தால் இஜட்டோட வேல்யூ 65 − 68/3, அதாவது −3/3 ஈக்குவல் டு −1. எக்ஸோட வேல்யூ 71 இருந்துச்சுன்னா இஜட்டோட வேல்யூ 71 − 68/3, அதாவது 3/3, ஆன்சர் 1. இப்போ நமக்கு பிஆஃப் 65 <0 x 71 அப்படிங்கிறது பிஆஃப் −1 <0 z 1 ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ டயக்ராம் போட்டிருக்கோம், நடுவில் எக்ஸ் ஈக்குவல் டு மியூ ஈக்குவல் டு 68, அந்த இடத்துல இஜட் ஈக்குவல் டு 0. 65ங்கிறது 68க்கு முன்னாடிங்கிறனால எக்ஸோட வேல்யூ 65 லெஃப்ட்டில் போட்டிருக்கிறோம், அங்கே இஜட்டோட வேல்யூ −1. 68க்கு ரைட்டில் எக்ஸோட வேல்யூ 71 போட்டோம்னா இஜட்டோட வேல்யூ 1. ஸோ அப்போ டயக்ராம்லேருந்து நமக்கு தேவையான ஏரியான்னு பார்க்கும்போது இஜட் ஈக்குவல் டு −1 - +1 வரைக்கும் உண்டான ஏரியா பார்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? −1 இந்த 0 வரைக்கும் ஷேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா க்ரீன் கலரில், அந்த ஏரியா அதாவது ப்ராபபிலிட்டி ப்ளஸ் 0 to 1 இந்த ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு ப்ராபபிலிட்டியை பார்த்து ஆட் பண்ணணும், கூட்டணும். இப்போ பிஆஃப் −1 <0 அப்படிங்கிறது சிம்மெட்ரி ப்ராப்பர்ட்டி படி
p of 0 less than z less than 1 னே வந்துரும் இதுவும் p of 0 less than z less than 1 தான் வந்திருக்கு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்கனா 2 டைம்ஸ் னு வந்துரும் 2 into p of 0 less than z less than 1 னு சொல்லி சோ 2 into நார்மல் டேபிள்ல திட்ட இயல்நிலை மாறி ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிள்ல 1 னோட வேல்யூ 1 க்கு உண்டான டேபிள் வேல்யூ 0.3413 0.3413 ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 0.6826 னு கிடைக்குது அடுத்தபடியா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஹைட் பிட்வீன் 65 and 71 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது 65 மற்றும் 71 அங்குலத்திற்கும் இடைப்பட்ட உயரம் கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கைன்னு சொன்னோம்னா 500 × 0.6826 போட்டிங்கன்னா எவ்வளோ போகிறது 341.3 கிடைக்குது அப்ராக்சிமேட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 341